ஹாய் ஹலோ, வெல்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநாடு, சிம்பு நடித்து வெளிவந்திருக்கிற புது திரைப்படம், அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு. அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏகப்பட்ட படங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிட்டாரு. அதனால டைரெக்டாக நம்ம படத்தோட கான்செப்டை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் லூப், அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மெயின் கான்செப்டு. இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி ஹாலிவுட் திரைப்படங்களில் பல வாட்டி அலசியிருக்காங்க, பல மூவிஸ் இதை பற்றியே எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ் மூவிஸில் இதுதான் வந்து முதல் தடவை ஒரு டைம் லுக் பேஸ்டாக ஒரு மூவி எடுக்கிறது. அதாவது சைஃபை மூவிஸில், தமிழ் மூவிஸில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்கிறது ஒரு புது முயற்சி தான். கண்டிப்பாக டைம் லுக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மனுஷனுடைய வாழ்க்கையில் சில மணி நேரங்கள் மட்டும், இல்லை ஒரு நாள்லையோ இல்லை ஒரு மாதமோ, அது மட்டும் திரும்ப திரும்ப அவரோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைம் லுக். அது வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஈவெண்ட்டை அடையிற போது அந்த லூப் தானாக முடிஞ்சிடும். அதுதான் வந்து அந்த டைம் லூப்போட கான்செப்ட். இது வந்து ஒரு பியூர்லி ஃபிக்ஷனல் கான்செப்ட் தான். நிஜத்தில் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா சத்தியமாக இருக்காது. ஏன்னா இது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். மேபி ஃப்யூச்சரில் ஒரு 10,000 வருஷம் கழித்து இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு லூப் கொண்டு வர முடியுமானா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சயின்ஸுடைய ஒரு தியரி. பட் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிஜத்தில் நடக்குமானே இது வரைக்கும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்குமான்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சிம்புக்கு வந்து இது வந்து ஒரு பிரேக் த்ரூ மூவி தான். இதுக்கு முன்னாடி தமிழ் மூவிஸில் இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு பிரேக் த்ரூ மூவின்னு ஒரு மூவி வந்துச்சு. அதே மாதிரி பல வருஷங்களுக்கு அப்புறம் சிம்புக்கு வந்து இது ஒரு பிரேக் த்ரூ மூவி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய மெயின் கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு சிஎம், அந்த சிஎம்மை கொண்டுட்டால் ஒரு மதக்கலவரமே வெடிக்கும். அதுக்காக ஒரு கும்பல் பல வருஷமாக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளானை எப்படி நம்ம சிம்பு வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கோர் கருத்து. இதையே வந்து ஒரு டைம் லுக் மெத்தடாலஜியில் நம்ம வெங்கட் பிரபு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரோ அதே மாதிரி சேம் சிமிலர் எஃபர்ட் வந்து நம்ம எஸ்ஜே சூரியாவும் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் வில்லனே வந்து அவர் தான். அப்படிங்கும்போது அவருடைய எஃபர்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் சூப்பராக அப்படி படத்தை வந்து நல்லா அப்படி தூக்கி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அவர் நடிச்சிருக்காரு. அந்த எஃபர்ட் உங்களுக்கு தியேட்டர்ஸ்க்கு போனீங்கன்னா ஆடியன்ஸோட ரியாக்ஷனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அதெல்லாம். அப்புறம் இன்னொரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த மூவிஸ்லாம் வந்து ஒரு ஆளோட லைஃப்பில் தான் வந்து அந்த டைம் லூப் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது, ஒருத்தர் மட்டும் கிடையாது, 2-3 பேர் மேலேயும் வச்சு டைம் லூப் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்டர் சார் வந்து புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காருங்கிறது அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக படத்தோட பக்க பலமே வந்து நம்ம யுவனுடைய பிஜிஎம் தான். ஹீரோக்கு எந்த அளவுக்கு பிஜிஎம் கொடுக்குறாரோ அதை விட பவர்ஃபுல்லாக நம்ம வில்லனுக்கு பீஜியம் கொடுக்குறாரு. வில்லன் வரும்போது தான் நமக்கு ஒரு எந்தூசியாசமே வருது, படத்தில் வந்து ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹீரோ மட்டும் வச்சே படம் பண்ணியிருக்கலாம். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜி எல்லாம் உள்ளே வராங்க. இவங்கெல்லாம் படத்துக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் தான். ஆனால் என்ன, ஹீரோக்கு வந்து ஒரு எமோஷ்னல் புஷ் கொடுக்கறதுக்காக வந்து இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு தேவையே இல்லாத கண்டென்ட்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வச்சு இந்த படத்தையே நம்ம ஆசைச்சு நல்லாவே கொண்டு போகலாம். பேண்டமிக் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தியேட்டரிக்கல் ரிலீஸில் இந்த படம் வந்து ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதில் ஒரு சேஞ்ச் கிடையாது. இந்த செய்தி துணுக்கள், இந்த நியூஸ், இந்த ரிவ்யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ.